அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு நாள் 16/2023 மணி 7:30 ஆகுது, 7:30. இந்த நல்ல நாளில் ஜஸ்ட் நோ நான் ஐயப்பன் ராமசாமி அப்படின்ற ஒரு நியூஸ் கிளிப்ஸ் யூடியூப் சேனல் பொலிட்டிக்கல் எடிட்டராக இருக்கிறாரு. ஐயப்பனுடைய கேள்விகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயப்பனுடைய இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயப்பனுடைய ஃபேஸ் கூட ரொம்ப கரிஸ்மேட்டிக் ஃபேஸு, ரொம்ப அழகாக இருப்பார். சினிமாவில் கூட நடிக்கலாம் ஐயப்பன். ஐயப்பனுடைய அந்த ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் நியூஸ் கிளிப்ஸில், 2 மந்த்ஸ் பேக் பப்ளிஷ் ஆகிருக்கு. முரசொலி அலுவலகத்துக்கு அவர் போகிற மாதிரி வருது. முரசொலி அலுவலகத்தில் திமுகவினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துறை பிரிவில் வந்து இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அப்படின்றவரை பேட்டி காண்றாரு. அந்த பேட்டி பார்த்தேன் நான். அது நம்ம ஐயப்பன் வந்து நிறைய அற்புதமான கேள்விகளை கேட்குறாரு. அதில் முக்கியமாக அவர் கேட்குற விஷயம் வந்து, ஸ்டாலின் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து தேர்தல் பரப்புரையிலெல்லாம் வந்து தேர்தல் மாஃபியா, சாரி, மணல் மாஃபியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மணல் மாஃபியா சேகர் ரெட்டி போன்றவர்களை வந்து நாங்கள் ஜெயிலில் போடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா அப்படின்னு வீராவேசமாக பேசின விஷயங்கள் வீடியோலாம் போடுறாரு. ரெண்டு இடத்துல ரெண்டு கிளிப்பிங் போடுறாரு, வீடியோ கிளிப்பிங். அதில் அந்த நியூஸ் கிளிப்ஸோட 2 மந்த்ஸ் பேக் பப்ளிஷ் ஆன ரவீந்திரன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனோட ஆன உரைக்காடல், நேர்காணலில் ரெண்டு கிளிப்பிங் போடுறாரு. அதில் ரெண்டுத்தில் வந்து ஸ்டாலின் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து சேகர் ரெட்டியை வந்து ஒரு ஊழல் மாஃபியாவினுடைய தலைவர், ஊழல் மாஃபியாவோடு கைகோத்துன்னு இருக்கிற எடப்பாடி அரசுக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாக்கா என்ன கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம் அவங்களுக்கு எதிராக, சேகர் ரெட்டி உள்ளே போடுவோன்ற மாதிரி பேசியிருக்கிறத காமிச்சார் ரெண்டு கிளிப்பிங்ஸு. நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படின்றத அதே பொதுப்பணித்துறையில் அந்த மணல் கொள்ளையெல்லாம் அடிக்கிற சேகர் ரெட்டியோட டீம் வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் தான் அந்த மினரல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது மணல் தாது, மணலுக்கு சாண்ட் பாரிக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது பிடபிள்யூடி தான், ஏன்னா ரிவரை வந்து பிடபிள்யூ டபிள்யூஆர்ஓ கண்ட்ரோலில் இருக்கிறதால. ஸோ அந்த துறையில் நான் இருக்கிறேன்றதால, நான் நேர்மையான அதிகாரின்றதால், ஸ்டாலினும் துரைமுருகனும் மே 7 பதவியேற்ற உடனே முதல் வேலையாக மே 24 என்னை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு கூட சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணுறதுக்கு பதிலாக சஸ்பென்ஷனை கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் மோர் தென் 1.5 இயர்ஸ் சம்பளத்தையும் வந்து 25% குறைச்சிட்டாங்க. சப்சிஸ்டன்ஸ் ஆலன்ஸையும் பிழைப்பூதியத்தையும் வந்து 25% குறைச்சி இன்னும் என்ன கஷ்டப்படுத்தின்னு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நான் நேர்மையான அதிகாரி. இந்த ரெண்டு அயோக்கிய பசங்களும், திருட்டு தேவடியா மகன்களும், ஸ்டாலினும் திருட்டு தேவடியா மகன் துரைமுருகனும், இவங்க ரெண்டு பிள்ளைங்களும் வந்து அந்த மாஃபியான்னு சொல்லக்கூடிய சேகர் ரெட்டியோடு ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸை ஐயப்பன் வந்து காட்டுறாரு, ஐயப்பன் ராமசாமி அந்த இதில். அந்த அயோக்கியன் கூட இவங்க கூட்டு சேர்ந்துக்குன்னு இந்த யோகியனை வந்து உள்ளே தளிக்கிறாங்க. இந்த திருட்டு தேவடியா மகன் எப்பேற்பட்ட அயோக்கியன்ன்றத ஜனங்க தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு ஓட்டை போட்டு மேலே தூக்கி உட்கார வச்சுருக்கிறாங்க ஜனங்கள். ஓட்டு போட்டு ஜெயித்த உடனே முதல் வேலையை அவங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நேர்மையான ஆஃபீஸ்ன்றதால. அதே நேரத்தில் சேகர் ரெட்டியோடு அவங்க பிள்ளைங்க வந்து உறவுக்கு வரானுங்க. சேகர் ரெட்டியை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். உதயநிதி அமைச்சரான உடனே அவங்க அப்பனும் அவனும் சேகர் ரெட்டி நடுவுலையும் நின்று இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க ஐயப்பன். இதுதான் அவங்களுடைய லட்சணம், திருட்டு தேவடியா மகன்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. அடுத்து இதுதானக்கா, அடுத்து கதிரானந்த் கூட வந்து ஒரு ஃபோட்டோவில் சேகர் ரெட்டி இருக்கிறான். அதே துரைமுருகன் தடியன் துரைமுருகனோட பிள்ளை கதிரானந்த் கூட, இந்த திருட்டு தேவடியா மகன் துரைமுருகன் கூட பிள்ளையும் அதே சேகர் ரெட்டியோடு பப்ளிக் ஃபங்க்ஷனில் இருக்கிறத வந்து ஒரு ஃபோட்டோ கிளிப்பிங்கை காட்டுறாரு ஐயப்பன் ராமசாமி. ஐயப்பன் ராமசாமிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அந்த நியூஸ் கிளிப்ஸ்லேருந்து எனக்கு அது அந்த ரெஃபரன்சஸ் கிடைச்சது. இந்த ரெண்டு பையன்களும், தடியன் துரைமுருகனும் ஸ்டாலின், எம்கே ஸ்டாலின் கருணாநிதி பிள்ளை எம்கே ஸ்டாலின் திருட்டு தேவையாதவங்களுக்கு பிறந்தவனுங்கன்றதுக்கு இதுதான் உதாரணம். அவங்க பிள்ளைங்க அடுத்த ஜென்ரேஷன், அவங்களும் அதே வேலையை, அதே சேகர் ரெட்டி கூட, இவங்க எவனை வந்து மாஃபியான்னு சொன்னாங்களோ அதே டிபார்ட்மெண்ட் இவங்ககிட்ட கொடுக்குறான். தடியன் துரைமுருகன்கிட்ட, திருடங்கிட்ட அவன் அதே தொட சேகர் ரெட்டியை கூப்பிட்டு அவங்க பிள்ளை கூட உறவாக்கி வச்சிருக்கிறான். ஸ்டாலினும் அவங்க பிள்ளை கூட வந்து உதயநிதி கூட அந்த சேகர் ரெட்டி உறவாக்கி வச்சுருக்கிறாங்கன்னா, பேர்பட்ட கேடுகட்ட ஜென்மங்க, இது பிஆர் தின்றவன்கவனுங்க.
தட்டில் பீ தட்டு போட்டு தின்னுவாங்க பொழுது. ஸ்டாலினும் துரைமுருகனும் அவன் பிள்ளைங்க உதயநிதியும் கதிரானதும் இதெல்லாம் ஒரு ஜென்மங்களை ரோட்டில் வெள்ளையும் சோலையுமா சுற்றின்னு இருக்க அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் பீ தின்ற கூட்டம் திமுகன்னு சொல்லிக்கணும். அவங்க அது கூட சேர்ந்து அவன் கூட ஜாலரா போட சொல்லி வெக்க கிடையில திமுகவுக்கு வெக்க கிடையில அந்த நியூஸ் கிளிப்ஸில் ரெண்டு மந்த்ஸ் முன்னாடி போட்ட பப்ளிஷ் பண்ண அந்த வீடியோ பாருங்கள், ஐயப்பன் எடுத்த வீடியோ. திமுகன்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, மானம் உள்ளவன்கள் அதில் இருந்தாக்கா இமிடியட்டாக அந்த கட்சி விட்டு வெளியே வாங்க. தடியன் துரைமுருகனும் ஸ்டாலினை மட்டும்தான் அதில் இருக்கணும், அவன் பிள்ளைங்களும் அவன் குடும்பம் மட்டும்தான் திமுகன்னு இருக்கணும். அது மாதிரி வரணும்னு சொல்லிட்டு திமுக காரர்களுக்கு, மானமுள்ளவங்களுக்கு, மானமுள்ள தமிழர்களுக்கு, மானமுள்ள தெலுங்கர்களுக்கு, அதில் தெலுங்கர்களுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ திராவிடம் சொல்லி தெலுங்கர் கன்னடர் மலையாளி யார் யாரெல்லாம் திமுகவில் இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு அரைகூவல். நீங்கள் மானம் உள்ளவங்களாக இருந்தால், தட்டில் சோத்த போட்டு தின்றவங்களாக இருந்தால், பீயை தின்னாமல் தின்றவங்களாக இருந்தாக்கா, பீயை போட்டால் கூட தின்னுட்டு நாங்கள் ஸ்டாலின் கூட இருப்போம் எங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்கிறவங்களாக இருந்தாக்கா அவங்க கூட இருங்க. சோத்த போட்டு தின்றவங்களாக இருந்தாக்கா திமுகன்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது. இந்த எலெக்ஷன்லேயே தோற்று போனோம் திமுக. திமுகவை நான் நாமினேட் பண்ண இவிகே சிவங்கன் கூட கூட போகிறவங்க யார் யாரெல்லாம் அவங்கெல்லாம் சேகர் ரெட்டிக்கு சொம்பு தூக்குறவங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க கொடுக்குற பணத்துக்காக ஸ்டாலினும் உதயநிதியும் கதிரானந்தும் துரைமுருகனும் அவனை சேகர் ரெட்டி கூட வச்சுருந்துருக்காங்க. மாஃபியான்னு சொன்ன அவனே வந்து கூட வச்சுக்கணும், அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கினு இருக்கிறானுங்க. வெக்க கிடையாது, க்ளீனாக ஐயப்பன் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறார். பணத்தில் என்ன வித்தியாசம்ன்றான் அவன் அந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எவன் கொடுக்குறான்றதுல வித்தியாசம் இருக்குது இல்லை. பணம் எல்லார் கையிலேருந்து அவன் கைக்கு கைமாறும் பணமே தான், பணத்தை எவன் கொடுக்குறான் எதுக்கு கொடுக்குறான்றது இருக்குது இல்லை, அவன் எப்படி சம்பாரிச்சான்றது இருக்குது இல்லை. நீங்களாம் எப்படி சம்பாரிச்சிங்களோ ஸ்டாலினும் துரைமுருகனும் உதயநிதியும் கதிரானந்தும் அப்படி தான் அவனும் சம்பாரிச்சான்றதால் தான் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கிறீங்க. அவன் எப்படி சம்பாரிச்சானோ சேகர் ரெட்டி அது மாதிரி தான் நீங்கள் சம்பாரிச்சிங்க மாஃபியா அப்படின்னு அவனை சொன்னால ஸ்டாலின் மாஃபியா கிட்டேருந்து வாங்கினான்னு அர்த்தானோ, நாங்களும் மாஃபியா தான், நாங்கள் கை மாற்றிக்குவோம் பணத்தைன்னு அர்த்தம். அந்த கேடுகட்ட ஜென்மங்களோடு திமுகன்ற ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே உறவை அறுத்துன்னு வெளியே வாங்க. தயவுசெய்து திமுகன்ற ஒன்று இனிமேல் இருக்கக்கூடாது. ஸ்டாலின் துரைமுருகன் தலைமையிலான ஒரு திமுக இனிமேல் இருக்கக்கூடாது. இந்த மாஃபியாவோட தலைமையிலான திமுக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஃபுல்லாகவே மாஃபியான்னு தான் இருக்கும். அப்படியே மக்கள் வந்து ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் வந்து திமுகவோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய இவிகே சிலங்கவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது இவிகே சிலங்கவனுக்கு. அதற்கு ஆவண செய்யும்படி மக்களையும் உண்மையான திமுக என்ற மாஃபியா கூட்டத்தில் சிக்கிக்கொண்டிருக்கிற மானமுள்ள தமிழர்களையும் திராவிடர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவ் ஓம்.